ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி க்ராஸாக மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் கிடச்சிருக்கு டைகனலாக. இப்போ இந்த கார்னர் எடுத்துகிட்டு வந்து மிடலில் வைங்க. மறுபடியும் இதை ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த இதை பேக் சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிடலில் இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிட்டா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இந்த மாதிரி 7 பீசஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 7 பீசஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு பீஸோட சைட்லேயும் நம்ம க்ளூ ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி ஒவ்வொரு பீஸாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நம்ம இது எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு சைட் கம் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம புல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்டிக் ஆகிடும். இப்படி ஏதாவது ஸ்டிக் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம க்ளூ போட்டுட்டு இப்படி சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துட்டு அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் நம்ம விட்டுடலாம். ஸோ இது ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.